அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் முதல்ல இருக்கிற இடத்துல நிறைய பேர் மீன் பிடிச்சிருந்தாங்க. இங்கே பாருங்களேன், இந்த இடம் ஃபுல்லாகவே வெறும் முதல்ல தான். அங்கேயும் பயப்படாமல் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. கரை ஓரமாகவே உட்காந்து பயப்படாமல் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஆனால் என்னங்கண்ணே, இந்த ஆற்றுல வரும்போது முதல்ல இருக்குன்னு போர்டு பார்த்தா நீங்கள் இப்படியே உட்காந்து பயப்படாமல் மீன் பிடிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டேன். முதல்லலாம் நாங்கள் பார்த்தாச்சுப்பா, எங்களை முதல்ல ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் காட்டுக்குள்ளே உட்காந்து எப்படி மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்களேன். இங்கே ஒரு தாத்தா பாருங்களேன், முதல்ல இருக்குன்னு தெரிஞ்சு கரைக்கும் தண்ணிக்கும் எவ்வளோ தூரத்தில் நிற்காரு பாருங்கள். தீனி அள்ளி போட்டுட்ருக்காரு, என்ன மீன் கிடைக்க போகுதுன்னு தெரியல. தாத்தா முதல்ல இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் இப்படியே பயப்படாமல் மீன் பிடிக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்டேன். எங்களுக்கு முதல்ல கிட்டக்க வந்தால் தெரிஞ்சிடும்ப்பா, முதல்ல வந்தாலே ஒரு நாற்றம் அடிக்கும், அந்த நாற்றம் வந்தாலே நாங்கள் ஒரே வட்டமாக ஓடிடுவோம் அப்படின்னாங்க. என்ன தாத்தா சொல்கிறீங்க, எப்படி தாத்தா முதல்ல வந்தால் தெரியும்னு கேட்டால், ஆமாம்ப்பா ஒரு நாற்றம் அடித்தா அது முதல்ல இருக்குன்னு தெரியும்ப்பா எங்களுக்கு, அந்த நாற்றம் வந்தாலே நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னாங்க. பார்த்து பிடிங்க தாத்தா, முதல்ல வேறு நிறைய முதல்ல இருக்குன்ட்டு போர்டு பார்த்துட்டு வந்தேன், நீங்கள் வேறு இந்த காட்டுக்குள்ளே வேறு நிற்கிறீங்க. இந்த காட்டை பார்த்தாலே முதல்ல இருக்கிற போலவே தெரியுது தாத்தா. ஆனால் இந்த ஆற்றுல நிறைய மீன் இருக்கும் போல, எல்லாமே ஃபுல்லாகவே காடாக இருக்குது. இந்த காட்டில் நிறைய மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தாத்தா ஒரு மீனை தூண்டி எடுத்துட்டு ரெடியாக நிற்கிறாரு, பிடிச்சிட்டாரு. என்னங்க தாத்தா, பெரிய மீன் பிடிப்பீங்கன்னு பார்த்தா சின்ன மீனாக பிடிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு சின்ன மீன் தான்ப்பா வரும், அப்புறம் தான் பெரிய மீன் வரும் அப்படின்னு சொன்னார் தாத்தா. பார்க்கலாம் என்ன மீன் பிடிக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்படியே நம்ம சேனலில் போகிற வீடியோ யாராவது புது நண்பர்கள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நீங்களும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. தாத்தா வேறு தூண்டி எடுத்து ரெடியாக நிற்கிறாரு, இடையில வேறு முதல்ல வந்தால் வேறு நாற்றம் வரும்னு சொன்னாங்க. முதல்ல இதில் வருதான்னு பார்க்கலாம், வீடியோ முழுசாக பாருங்களேன். நமக்கே வரும் சொன்னால இதுக்கப்புறம் கிடைக்காம கேட்டு. தாத்தா வேறு வேறு ஜிலேபி மீனாக பிடிச்சிட்ருக்காரு. பக்கத்தில் ஒரு அண்ணன் கெண்டை மீன் பிடிக்கிறதுல பெரிய கில்லாடின்னாங்க. அந்த அண்ணன் வந்தேன், அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா மாவை நல்லா உருட்டி போடுறாங்க. என்னண்ணா கெண்டை மீன் பிடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டேன். பார்ப்பா மாவை உருட்டிட்டேன்ல, கெண்டை மீனோட தூக்குறம் பாரு அப்படின்னாரு. அப்படியா பார்க்கலண்ணா என்ன மீனுட்டு பார்த்தா ஏதோ ஒரு மீன் அடிச்சிட்டு வந்துச்சு. என்ன தண்ணியில் தரணும், ஓட விடுங்க நம்ம. என்னடா தூடியில் கெண்ட மீன் வருவது தான் மயில மீன் வருது. ஐயோ என்னங்கண்ணா, இழுத்து இழுப்பை பார்த்தா கெண்டை மீன் நினச்சா இந்த மீன் வருது, மயில மீன். நான் என்னப்பா பண்ணுறது, அந்த மீன் தான் நான் நினச்சேன், கடைசியில் பார்த்தா இந்த மீன் வருதுன்னு யாருக்குப்பா தெரியும். அங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இந்த மீனை வேறு யாருமே வாங்க மாட்டாங்கப்பா, யாரும் சாப்பிட மாட்டாங்க அவ்வளோவா. இல்லைங்கண்ணா ஆற்றுல உள்ள மீன் தானே எல்லாம் சாப்பிடுவாங்க, ஆற்றுல தானே கிடச்சிச்சு, வளர்க்குற மீன் தான் இந்த மீனை சாப்பிட மாட்டாங்கன்னு கேட்டேன். இல்லைப்பா இந்த மீனை யாருமே சாப்பிட மாட்டாங்க எங்கள் ஊரில், இது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ட்டு அண்ணன் தூக்கி போட்டார் பையில. பால் செட்டு போடுறதுக்கு
கேம்பத்தில் போகலாம். அந்த சாணிக்கண்டியா வாய் விட்டு புனிஞ்சு மாட்டிக்கிச்சு பாருங்கண்ணா. எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, தூக்கி கரில் போட்டுருங்க.